செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு த கோர் இருக்கிறதுல ஐம்புலன்களும் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 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 சுச்சுவேஷன் அது. மெய், வாய், கண், மூக்கு, செவி தனியாக இருக்கீங்க, ஒரு பொண்ணையோ ஒரு அழகான பையனையோ ஜஸ்ட் நம்ம மைண்ட் லெவலில் விஷுவல் பண்ணி அவங்களோட நம்ம ஒன்றாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணாவே நம்ம உடம்புல வேதிவினை மாற்றங்கள் ஏற்பட்டு சில லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுது. நம்ம ஏதோ மிக சிறந்த ஒரு மெட்டீரியல் போல, நம்ம ஏதோ வேற மாதிரி வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் போல அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்பவள் நினைக்க ஆரம்பித்து விடுவாள். அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த கழுத்து இல்லையே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த இடுப்பு இல்லையே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த அங்கங்கள் இல்லையேன்னு நினைக்கும் போது முதல்ல ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும். என் பேர் சங்கீதாங்க, நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணும்போது அற்புதத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்போ எழுத வரல, அற்புதம்னா என்னன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணி இப்படி ஒரு பயிற்சி கிடைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அற்புதத்துக்கான விளக்கம் இங்கே உள்ள என்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிச்சின்னு. இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, இனிமேல் இந்த பயிற்சியை நம்ம கற்றுக்க போகிற இந்த தொடக்க நாள்லேருந்து இனி தப்பு பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம கொண்டுட்டு போய்க்கோணுங்கிறது இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேங்க சார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான், பட் இருந்தாலும் இதை பேசி தான் ஆகணும். ஏன்னா பல பேர் இதை பற்றி பேச தயங்குறாங்க, பேச தயங்குறதுனாலே பல பேருக்கு தெரியாமல் போயிடுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அழகு தான் முக்கியம் அப்படின்றத மட்டும் உங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு பையன் பொண்ணு மேலேயோ இல்லை பொண்ணு பையன் மேலேயோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், இப்படித்தான் இருக்கணும், எனக்கு இந்த அழகில் மட்டும்தான் வேணுன்றதை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அழகோட குணம் என்பது முக்கியம். நான் இப்போ குணத்துக்கு கூட போகல, ஃபஸ்ட்டு வந்து இந்த அழகில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். குணமும் அழகு இருந்தால் மிக சிறப்பு. இந்த குணத்துக்கு இப்போ நான் டீட்டெயிலாக போகல, அழகில் மட்டும் நம்ம நின்று பார்ப்போம். இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு அழகான பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுப்போம். நல்லா கவனிக்கணும் அந்த டாப்பிக்கை. ஒரு அழகான பொண்ணு ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையனுக்கு பொண்ணோட அழகு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, இந்த பொண்ணுக்கு பையனோட அழகு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த ஈர்ப்பு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி செய்யும் போது, அதாவது செக்ஸ் வச்சுக்கும் போது அல்லது உடலுறவு கொள்ளும் போது, உங்களுடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அழகை அனுபவிக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுலையே தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்களோட காது அழகாக இருக்கும், ஒரு பெண்ணோட கண் அழகாக இருக்கும், அந்த பெண்ணோட லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பெண்ணோட மற்ற அங்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது ரொம்ப ரசித்து ருசிச்சு, ஆஹா இது இப்படி சூப்பராக இருக்குது, ஆஹா இது இப்படி அருமையாக இருக்குது, இது அப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி அது உங்களது மனதில் பதிவாக ஆழமாக போய் பதிஞ்சிடும். இதில் பெரிய காமெடி என்னென்னா, மிக அதிகமான உணர்வு நிலையில் ரொம்ப உச்சகட்ட சந்தோஷம் இல்லை உச்சகட்ட சோகம், எதில் எந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கனாலும், எதை நீ உங்களோட ஐம்புலன்கள் ரிசீவ் பண்ணாலும், அது உங்களோட டீப்பான சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துடும், அது உங்களுக்கு எப்படி வெளியில் எடுக்கிறதுனே தெரியாது. அப்போ இது எப்படி போய் பதிவுகளை ஏற்படுத்தணும், அது இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு த கோர் இருக்கிறதுல ஐம்புலன்களும் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 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 சுச்சுவேஷன் அது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களும் இன்பத்தை ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் பீரியட் அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டைம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அந்த மைண்டு அந்த இன்பத்தை ஐம்புலன்கள் வழியாக அனுபவிக்கும் போது நேராக சப்கான்சியஸில் போய் உட்காரும். இதனால தான் லவ் பண்ணுறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் லவ் பண்ணும்போது உடல் அளவில் ரொம்ப டீப்பாக பழகி ஃபோன் லெவலில் ரொம்ப டீப்பாக பேசுகிறதுனால ரொம்ப மிகுந்த இன்பத்திலேயே அவங்க பழகிட்டதுனால டீப்பாக உள்ளே போய் உட்காந்துட்டு பிரிவுன்னு வருமா அவங்கள ஏற்றுக்கவே முடியாது, சூசைட் வரைக்கும் போய்க்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியல. அதே இன்பம் எனக்கு வேணும், அதே உடம்பு வேணும், அவளுடைய அங்கம் இவ்வளோ அழகாக இருக்குது, அவனுடைய அங்கம் இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ரசித்து ருசித்து அதை என்ஜாய் பண்ணுறதுனால ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது எப்படி போயிடும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி மைண்ட் நம்பி அது தன்னைத்தானே செல்ஃப் கில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடும், மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி.
இதில் இன்னும் நான் எக்ஸாக்ட்லி அந்த உடலுறவு டைம் அப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதில் வைக்க போகிறதுலாம் எதுவுமே கிடையாது. திருமூலர் பரியங்க யோகம் சொல்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் கொள்ளும்போது அதில் எப்படி இறைவனை பார்ப்பது அப்படின்றாங்க. ஓஷோ இதை தந்திரான்னு சொல்கிறார். அதோட பேசிக்கான சாராம்சத்தை சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். கல்யாணம் பண்ணி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்லாம் உடலுறவு வச்சுக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உடம்பு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் Sex is all about the mind, not about the body. உடலுறவு என்பது காமம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது தானே தவிர உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உடலும் உடலும் ஒன்றாக சேர்ந்தாதான் விந்துவும் சுரோனிதமும் வெளியேறும் அப்படின்னா, நீங்கள் இப்படி நினச்சி பாருங்க. தனியாக இருக்கீங்க, ஒரு பொண்ணையோ ஒரு அழகான பையனையோ ஜஸ்ட் நம்ம மைண்ட் லெவலில் விஷுவல் பண்ணி அவங்களோட நம்ம ஒன்றாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணாவே நம்ம உடம்புல வேதிவினை மாற்றங்கள் ஏற்பட்டு சில லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உடலே இல்லை என்றாலும் மனம் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி ஒரு ஒரு உச்சகட்ட ஒரு இன்பத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அப்போ மனம் தான் உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதே தவிர உடல் என்பது கொடுப்பது கிடையாது. இதை புரிஞ்சுக்காம மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெண் படுத்திருக்கிறான்னு வச்சுப்போம், நல்லா கவனிங்க. அந்த கண் அழகாக இருக்குது, அந்த முடி அழகாக இருக்குது, அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது, அந்த லிப்ஸ் நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெண் என்பவளுக்கு தெரிய வந்துடும், நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கோம், நம்ம வேறு லெவலில் இருக்கோம்னு சொல்லி அவளும் வெளியில் சொல்லணும்னா கூட தன் மைண்டுக்குள்ளே அவளோட மைண்டுக்குள்ளே பதியும். நம்ம வந்து இருக்கிறதுல உலகத்திலே மிக சிறந்த மெட்டீரியல் போல. இது பெண்ணுக்கும் பிரச்சனை தான், ஆணுக்கும் பிரச்சனை தான், எப்படி நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஏதோ மிக சிறந்த ஒரு மெட்டீரியல் போல, நம்ம ஏதோ வேற மாதிரி வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் போல அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்பவள் நினைக்க ஆரம்பித்து விடுவாள். ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆண் என்பவன் இது சூப்பராக இருக்கு அது சூப்பராக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை ரசிக்கும் போது, இந்த பெண் என்பவளுக்கு குழந்தை என்பது பிறந்தவுடன் பெண்களுக்கு ஷேப் என்பது மாறும், எல்லா ஷேப்பும் மாறும், டோட்டல் பாடியோட மெக்கானிசமே மாறும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆண் என்பவன் முன்னாடி எப்படி நல்லா ஃப்ரீயாக சூப்பராக என்ஜாய் பண்ணானோ, ஷேப் மாறும்போது அந்த மைண்டுக்கு தெரிஞ்சிடும், இவனுடைய நாலேஜே எல்லாம் மைண்டு போய் உட்காந்துரும், மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். என்ன உட்காரணது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த கழுத்து இல்லையே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த இடுப்பு இல்லையே, அன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த அங்கங்கள் இல்லையேன்னு நினைக்கும் போது முதல்ல ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த வெறுப்பு போக 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 அந்த ஷேப் மாறும்போது, அந்த பெண்ணோட வார்த்தைகள் மாறும்போது, அந்த பெண் அந்த பெண் அந்த குழந்தை மேலே அதிகமாக கவனம் செலுத்தும் போது, கணவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு, கணவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் குறையும் போது என்ன ஆகுனா, இவனுக்கு வெறுப்பு கோபமாக மாறி அது உச்சகட்ட மிகப்பெரிய சண்டைகள்லாம் கொண்டு போய் நிப்பாட்டும் ஃபியூச்சரில். ஏன்னா அவன் எதற்காக கல்யாணம் பண்ணா அப்படின்னா, நல்ல வாழ்க்கை வாழணும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அவனோட மெயினான நோக்கமே மைண்டில் என்ன இருக்குன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அந்த உடல் தேவை என்றதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியாது. அப்போ வெளியே வராதனால அந்த ஷேப் மாறும்போது அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும், அந்த பெண் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். எப்போ இந்த ஆண்மகனுக்கு பெண் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையுது, பெண் என்பவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாள். எப்படி கண்டுபிடிப்பா? அதுவே சக்தியின் ரூபம், அது தெரியாமையாக இருக்கும். அதுக்கு இவன் முன்னாடி நம்ம மேலே இருந்த அட்டாச்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு தெரியும் போது வார்த்தைகள் மாறும், கோவப்படுவாங்க, சண்டை வரும், என்ன எதுனே தெரியாமல் சண்டை போடுவாங்க. இதில் பெரிய காமெடி என்னென்னா, பெண்களும் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார்கள். எப்படி? ஷேப் மாறும்போது கண்ணாடியில் டெய்லியும் பார்ப்பாங்க அவங்க. தன்னைத்தானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஷேப் மாறிடுச்சு, கணவன் நமக்கு கணவனுக்கு வந்து நம்மளை பிடிக்கலை, லவ்வருக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு போகும்போது மிகப்பெரிய வெறுப்பு அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கே கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் இந்த மாதிரியான கடுப்புலாம் வருது. அப்போ கணவன் வந்து படுக்கைக்கு அழைக்கும் போது இல்லைங்க இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் இல்லைங்க இது இன்றைக்கி வந்து நான் பீரியட்ஸ் டைமில் இருக்கேன்னு பொய் சொல்கிறது. அந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதில் வெளிப்படும் அப்படின்னா, மனசில் வந்து வைரஸ் இருக்குது. எந்த வைரஸ் இருக்குது? நம்ம மாறிட்டோம், நம்ம ஷேப் மாறிடுச்சுன்றது முதல்ல அவங்கள அவங்களே அழிச்சிக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம மாறினதுனால தான் பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பதிவு இருக்கும்போது ஒரே பெட்டில் ஒன்றா பக்கத்தில் படுத்தா கூட தொடணும், ஜஸ்ட் டச் பண்ணணுன்ற எண்ணமே வராது. இதனால தான் பல குடும்பங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். இதுக்கு எல்லாம் மூல காரணம் என்னன்னா, பெண்ணுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கங்கள் மேலேயும் ஆணுடைய ஃபோக்கஸ் பூரா பெண்ணோட அங்கங்கள் மேலேயும் அழகின் மீதே இருப்பதனால், அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மேலே இருக்கிறதுனால பாவம் அவங்க ஒரு காலகட்டத்திற்கு மேலே உயிரின் மீது அவங்கள் கவனம் போகவே போகாது. எப்படி வாழ்றதுனே தெரியாமல், எது கல்யாணம் பண்ணணும் தெரியாமல், எது கோவம் வருதுன்னு தெரியாமல், தப்பு தப்பாக வார்த்தைகள் பேசும்போது, கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டும்போது, எல்லை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், சொல்லை கொட்டினால் அள்ள முடியாதுன்றாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ தப்பு தப்பான வார்த்தைகளில் ரொம்ப ஊண்டியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க கோவத்தில் சண்டையில்னா, அது இன்னும் நல்லா டீப்பாக போய் அவங்க மைண்டில் உட்காந்துடும்.
அவங்க மைண்ட்ல டீப்பா உட்கார்ந்துருச்சுன்னா அது எப்படி அவங்களுக்கு எடுக்க தெரியும்? பெரிய பெரிய சித்தர்கள் மகான்களே பதிந்த பதிவுகளை எடுத்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாதாரண மனிதர்களால் எப்படி முடியும்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு லாக் வந்து பாருங்க. இதனால் தான் சொல்கிறேன், கல்யாணம் செய்து கொள்பவர்கள் அதை ஒரு உயிராக பாருங்கள். கணவன் மனைவியை பார்த்தாலும் சரி, மனைவி கணவனை பார்த்தாலும் சரி, ஒரு உயிராக பார்க்க வேண்டும், உடலாக பார்க்க கூடாது. ஏன்னா உடலா பார்த்தீங்கன்னா அனுபவிக்கணும்னு தோணும், எடுக்கணும்னு தோணும், அதை ஒரு மெட்டீரியலா பயன்படுத்தணும்னு தோணும். உங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துவீங்க. ஆண் பெண் ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். இதுவே நீங்க மெட்டீரியலா பார்க்காம எப்போ ஒரு உயிரா பாக்குறீங்களோ அந்த உயிருக்கு என்ன தேவைன்னு யோசிப்பீங்க. அந்த உயிருக்கும் பசிக்கும்ல அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அந்த உயிருக்கும் இது தேவையில்லைன்னு திங்க் பண்ணுவீங்க. அந்த உயிரும் உச்சகட்ட இன்பத்தை அடைந்துதான் யோசிப்பீங்க. அந்த உயிரும் சந்தோஷத்தை அனுபவித்துதான் நினைப்பீங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. பல பெண்கள் வந்து, ஏகப்பட்ட பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் மூலமா கதறாங்க. என்னால இத ரொம்ப ஓப்பனா பேசாம இருக்கவும் முடியல. பேசினா வந்து பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்க கூடிய பக்குவத்தில் இருப்பீங்கனாலும் தெரியல. ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடங்கிவிடும்ன்றாங்க. அப்படின்னா என்ன? ஆணுக்கு எப்போது தன்னுடைய இன்ப நிலை முடிகிறதோ பெண்ணிற்கு அப்போதுதான் இன்ப நிலை தொடங்கவே ஆரம்பிக்கும். 12 to 13 உச்சத்துக்கு மேல சொல்றாங்க பெண்களுக்கு அந்த எக்ஸ்டசி ஸ்டேட்டை அவங்க அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ தன்னுடைய இன்பம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அவர்களை நீங்கள் நினைக்கும் போது, கல்யாணம் பண்ணதே உடல் தேவையாக தான் மெயினாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. சரி, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, சரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சான்னு சொல்லி நீங்கள் விசாரித்தீர்களா? இதுதான் கேள்வி. ஸோ பார்த்து பார்த்து என் பொண்டாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் புருஷனை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா முதல்ல செக்ஷுவலி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல்ல செக்ஷுவலி எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றதை என்னால் ரொம்ப ஓப்பனாலாம் பேச முடியாது, நீங்கள் தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது மெயினான விஷயம் என்னென்னா, செக்ஷுவல் அட்ராக்ஷனை தாண்டி உங்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதை உடலாக பார்க்காதீர்கள், உயிராக பாருங்கள். உயிராக பார்த்தால் அதுக்கு வலிக்கும்னு தெரியும், உயிராக பார்த்தால் அதுக்கு தேவை என்னென்னது புரியும், உயிராக பார்த்தால் அது என்ன திங்க் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.